أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نحمد صلي على رسول الكريم أما بعد கண்ணியமிக்க உலமாக்களே சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இலங்கையில் வாழும் முஸ்லிம்களுக்கு நடக்கிற அநியாயங்களும் அக்கிரமமும் பார்த்து கொண்டு இருக்க இயலாமல் எங்களுடைய சகோதர சகோதரிகள் வாழ்கிற வெளிநாட்டில் எல்லா ஊர்லேயும் நீங்கள் செஞ்சு கொண்டு போகிற இந்த பிக்கெட்டும் இந்த வெஹிக்கிள் பெரேடும் இந்த டிமான்ஸ்ட்ரேஷனும் பார்த்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இலங்கையில் மந்திரிமார் அமைச்சர்மார் ஒழிஞ்சிக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு வெளியாகி உலகம் பூரா வாழ்கிற முஸ்லீம்கள் இன்றைக்கு இதற்கு விரோதமாக உங்களுடைய குரலை எழுப்பி இலங்கை எம்பசி முன்னுக்கு நடாத்தி வரும் இந்த போராட்டத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிற இலங்கை முஸ்லீம்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறார்கள். ஏன்று சொன்னால் நாங்கள் போகாத ஒரு இடம் இல்லை. நாங்கள் யூஎனுக்கு போகணுமா, நாங்கள் டபிள்யூஹெச்ஓக்கு போகணுமா, நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகணுமா, நாங்கள் எம்னெஸ்டி இன்டர்நேஷனலுக்கு போகணுமா, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸுக்கு போகணுமா, இலங்கையில் இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் போகணுமா, உலகம் பூராயிருக்கிற இயக்கங்கள் எதையுமே விட்டதில்லை. அது அவ்வளோவுக்கும் எங்களோட கேம்பெயினை நாங்கள் கொண்டு போய்த்து வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட சகோதரர்களும் எனக்கு கால் பண்ணி இந்த இயக்கங்களுக்கு அனுப்பின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கேட்கும். நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா ஊருக்கும் அனுப்பி விட்டேன். அதை வச்சு நீங்களும் மூலையால் ஏந்தியமாய் எல்லா இடத்துக்கும் இந்த ப்ரொட்டெஸ்ட்டை அனுப்பி யூகேல ஒரு ஸ்பெஷல் டீம் எட்டு நாடுகளோட பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விவகாரம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் இந்த யூகே, கத்தர், குவைட், ஃப்ரான்ஸ், இன்று கனடா, நாளைக்கு அமெரிக்கா, இத்தாலி, இதே மாதிரி இன்னும் நாடுகள்லேருந்து ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது. அது அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை முயற்சி செஞ்சு இதை நல்ல பசந்தாக சிறப்பாக செஞ்சு அதே மாதிரி சல்லி செலவழித்து வெஹிக்கிள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி 100-150 வெஹிக்கிள் இன்றைக்கு பெரேடில் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கரெல்லாம் அடித்து அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று எடுத்து இலங்கை முஸ்லீம்களுக்காக வேண்டி நீங்கள் செஞ்சு கொண்டு போகிற இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஒரு மையத்தின் சொன்னால் கடமையாகப்பட்டிருக்கிற நாலு கடமை. ஒன்று, மையத்தை குளிப்பாட்டுங்கள், கஃபன் செய்யுங்கள், தொழுவீங்கள், அதை அடக்கம் செய்யுங்க. ஆனால் நாங்கள் இப்போ இலங்கையில் எடுத்த தீர்மானம்தான் கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிட்டா அந்த மையத்தை நாங்கள் வாணும். எங்களுக்கு அடக்கம் செய்கிறதுக்கு தான் அடக்கம் செய்ய தரலாட்டி நாங்கள் அந்த மையத்தை பாரமெடுக்கிறோம் இல்லை. அரசாங்கம் அதுக்கு 58,000 கணக்கு போட்டிருந்தாங்க, அதை கெட்ட மாட்டோம்னு சொன்னோம். அந்த கேம்பெயின் ஒரு மாய் பேத்து கொண்டிருக்குது. இப்போ கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வரும், அழிவும் வரும் நிச்சயமாக. அல்லாட ஏற்பாடு வேணுமோ தெரியா, இந்த மாய் பேத்து கொண்டிருக்குது. நிச்சயமாக உலகம் வாழும் முஸ்லீம்கள் நாங்கள் அத்தனை பேரும் துவா கேட்போம். நாங்கள் குனூத்தை ஓதுவோம், குனூத்தை ஓதி துவா கேட்டு அல்லாஹ்கிட்ட மண்டாடுவோம். இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை முஸ்லீம்களுக்கு விரோதமாக செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஒன்றோ இவனுக்கு இதாயத்தை கொடு, இல்லாட்டி இவனோட நாசமாக்குன்னு சொல்லி இதுதான் நாங்கள் செய்யலும். அதனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் வாழ்கிற மக்களோடைய சேர்ந்து கொண்டு நான் இந்த ப்ரொட்டெஸ்டை ஆர்கனைஸ் பண்ணுற அத்தனை சகோதர சகோதரிகளும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இலங்கை வாழ் முஸ்லீம்களோட துவா பரக்கத்தும் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.